வணக்கங்க. நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு அப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஓரளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், பச்சரிசிங்க. இது வந்து கால்கில் இருக்குங்க. நீங்கள் எந்த டம்ளரோ இல்லை அளக்கோ இல்லை கிண்ணமோ எது எடுக்கிறீங்களோ அதையே பயன்படுத்துங்க. இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இந்த ஓரளவுக்கு அரிசிக்கு நான் முக்கால் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்க்க போகிறேன். வெள்ளம் வந்து பாகு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல் பார்க்குறீங்களா? அப்படின்னு பார்க்குறேன் தான் மறுக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாரி கீழே இருக்க பெல் பட்டன் நமக்கு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகே, நாம் அரிசி ஊற வச்சு 2 hours ஆச்சுங்க. அரிசி நல்லா ஊறிச்சுங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரிசி மாவு கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, அதை நல்லா துருவி வச்சுருக்கோம். கொஞ்சமாக கோதுமை, 1 cup அளவு கோதுமை. இது ஓரளவுக்கு அரிசி, இதுக்கு வந்து 1/4 cup அளவுக்கு வெல்லம். இதை வந்து இது பதம் பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம். நம்ம பாகு பதம் வந்தோடனே அதை எடுத்து தண்ணியில் போட்டோம் கரையக்கூடாது. அப்படியே தக்காளி பதம் வருது இல்லையா, அந்தளவுக்கு எடுத்துட்டோம்னா இது அப்போ வந்து கிளியராக வரும், சூப்பராக இருக்குங்க, குண்டு குண்டாக வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம், 1/4 cup அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதோட பதம் பார்க்கலாம். தட்டில் தண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கணுங்க. நம்ம கையில் எடுத்தால் இது கொஞ்சம் நம்ம அதிர்ஷ்டத்துக்கு வர மாதிரி வரணுங்க. தக்காளி பதம் வரணுங்க. வெள்ளப்பா கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து பிரியாதுங்க. இந்த மத்தியில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக அப்போ வரும். ஓகே, பாகு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி இருக்கும் பார்க்கலாம். 1 teaspoon எடுத்து அப்படி தண்ணியில் விடலாங்க. நம்ம பெரட்டி எடுத்தோம்னா அப்படியே கையில் வரணுங்க, ஊட்டம் வரணும். பாருங்கள், பிசு பிசுன்னு எடுத்தோம்னா பாருங்கள், இதுதான் தக்காளி பதம். ரொம்ப கெட்டியாக கூடாது, அதே நேரம் ஜல்லி மாதிரி இருக்குங்களா, இது சரியாக இருக்குங்க. பாகு வந்து அந்த ஜல்லி பதம் வந்த பிறகு இதுலேருந்து 1 கம்பி பதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கம்பி பதம்ன்றது இதுதான். அதிரசம் பாகு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு முதல் ஸ்டேஜுங்க. பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ மாவு நைஸ் அரைச்சாச்சு. இது பச்சரிசி ஓரளவுக்கு எடுத்துருக்கோம்ல. இப்போ இதில் 1 வாழைப்பழத்தை போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். செவ்வாழை எடுத்திருக்கேன், சின்னதாக இருந்தது அதனால் 1 பழம் போட்டிருக்கேன். இதிலே தேங்காய் துருவி இருக்குல்லையா, இதையும் சேர்த்துலாம். இந்த ஏலக்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இதில் கோதுமை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, தேங்காய், வாழைப்பழம் சேர்த்து அரைச்சிட்டோம். ஏலக்காய் சேர்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த கோதுமை இருக்கு இல்லையா, 1 cup அளவுக்கு இதில் பாதி சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெள்ளம் இருக்கு இல்லையா, வெள்ளப்பாக வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு அரைக்கும் போதே வெல்லம் போட்டு செய்யலாங்க.
ஆனால் அதை விட இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே நேரம் சாஃப்டாக உள்ளே வந்து மெத்து மெத்துன் இருக்குங்க. லேயர் பிரிஞ்சு வருங்க. ஓகேங்க, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக அது மாதிரி செஞ்சு பாருங்கள். பாகு எல்லா பக்கம் கலந்தாச்சுங்க. நம்ம ஏலக்காய், தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாம் சேர்த்துட்டோம். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ஊற வைக்கணுங்க. நம்ம மாவு வச்சு அரை மணி நேரம் ஆச்சுங்க. பார்க்கலாம், பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. நல்லா பல வாசனை சூப்பராக இருக்குது. நம்ம செவ்வாழை சேர்த்துருக்குங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. நம்ம பாரம்பரிய அப்பம் வந்து இது தானுங்க. இப்போது செட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து எண்ணெயில் விடலாங்க. மாவு நல்லா தேய்ச்சிருங்க. ஓகே, ஒரு பக்கமாக விடுங்க. அப்பத்துக்கு மாவு கலக்கும் போது ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க, அதே நேரம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மிதமாக இருக்கணுங்க. ஓகே, வேகட்டுங்க. பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் அப்பம் வந்து குண்டு குண்டாக இருக்குது. பாருங்கள் மெதுவாக திருப்பிடுங்க. அப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பை எப்போவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். அப்போ எடுக்கும் போதே வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா பழம், ஏலக்காய், தேங்காய், வெல்லம் கலந்தது காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான அந்த அப்பத்தை நீ கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடுத்த பேச்சு போட்டிருக்குங்க. அப்படியே எண்ணெய் மோந்து மோந்து ஊற்றுங்க. பொறுமையாக வைக்கட்டுங்க. இதுதாங்க ட்ரெடிஷ்னல் அப்போம். நம்ம கிராமத்து அப்போ தாங்க. பொறுமையாக நிதானமாக அடுப்பு எறி விடுங்க. வெந்த பிறகு திருப்பிடுங்க. இப்படி எடுத்தெடுத்து ஊற்றுனா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வேகுங்க. ஓகேங்க, உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? ஓகேங்க, அப்போ வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். அப்போ கருகாமல் அதே நேரம் சூப்பராக புசு புசுன்னு உள்ள வெந்து சாப்பிட்டோம்னா நம்ம பொறுமையாக அடுப்பு வைக்கணுங்க. ஃபுல்லாக வச்சிடாதீங்க, நிதானமாக வைங்க. ஓகே, நல்லா வெந்து வந்தால் சூப்பராக இருக்குங்க. அப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கோல்டு கலரில் இருக்குது, புசு புசுன்னு அருமையாக இருக்குங்க. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடி விட்டுடுங்க. நம்ம இப்போது நல்லா வெந்து கோல்டு கலருங்க, பொன் நிறத்தில் இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். மிக சுவையான சூப்பரான அந்த அப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எல்லாத்தையும் இதேமாதிரி பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம அப்போ சூப்பராக இருக்குங்க. நல்லா உள்ள மெத்து மெத்துன்னு சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப வாசனையான சூப்பரான அந்த அப்பத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி.